Hi friends, ellarkum vanakkam. Welcome to Batty Kitchen Sales Vlog. இன்றைக்கு நம்மளோட கிச்சனில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஈஸியான ஒரு டிஷ்ஷான வாழைப்பழ குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். 4 வாழைப்பழத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமைமா, 1/2 கப் ரவை, பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஏலக்காய். நான் இன்றைக்கு நெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னு சொன்னால் என்ன என்ன பாவிக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி. வாழைப்பழத்துலேயே இனிப்பு இருக்கிறதால நான் வந்து சீனி வந்து குறைவாகத்தான் பாவிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட சீனி பாவிக்கலாம். ஸோ சீனி குறைச்சி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி நான் குறைச்சி எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நசிச்ச வாழைப்பழத்தை இதில் போட்டுட்டு இதில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுவோம். நீங்கள் வேணும்னா கிரைண்டர்லேயே மிளகு எடுத்துக்கொள்ளலாம். இதில் நாங்கள் இப்போ ரவை ஆட் பண்ணுவோம். 1/2 கப் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டே போடுவோம். இதோடையே நாங்கள் சுகரையும் இதில் ஆட் பண்ணுவோம். நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது ஆரம்பத்துலேயே தண்ணி விட்டு அரைக்காமல் கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப தண்ணி தன்மையாக அரைக்க வேணாம். அந்த குளிப்பணியாரத்தின் பதம் எப்படி இருக்கணும்னு வாங்க காட்டுறோம் எப்படி இருக்கணும்னு சொல்லி. இப்போ எல்லாத்தையும் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ வந்து வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரத்தன்மையை போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்படி திக்காக வரும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு மட்டும் காட்டுறேன். இப்போ பாருங்கள் இன்னும் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் இதை திரும்பவும் சொல்கிறேன், நிறைய தண்ணி விடாதீங்கோ. இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. இதில் நாங்கள் ஏலக்காயை ஆட் பண்ணுவோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுற கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த பதம், அப்படி தான் இருக்கணும். இப்போ நாங்கள் இதோட 10-15 நிமிஷம் அப்படியே ஊற விடுவோம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் கழிஞ்சிட்டது, நல்லா ஊறிட்டது. இனி நாங்கள் ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து குளிப்பணியார சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு நெய்யை வந்து ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் விடுறேன். நல்லா எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விடுத்தவில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. நெய் விட்டுட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் எடுக்கிற கரண்டி இருக்கும் தனி ஐஸ்கிரீம், அந்த கரண்டியால் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்து இதால் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சரி சமளவுக்கு எடுக்கலாம். இப்போ இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க எல்லாத்துக்களையும். ஃபஸ்ட்டுக்கு வந்து சைட்டில் இருக்கிற ஓட்டைகளுக்கு தான் போடுங்க. நடுவில் போட்டிங்கன்னா நடுவில் ஏற்கனவே நல்லா சூடாக இருக்கும், போட்ட உடனே டக்குன்னு வெந்து அடி பிடிச்சிடும் இதில். அதனால் சைட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நடுவில் இருக்கிற ஓட்டைக்கு போடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா முரண்டு இருக்குது, வளைச்சி நல்ல வாசமாகவும் இருக்குது. இனி நாங்கள் இதை அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம். நான் கரண்டியால் திருப்பி விடுறேன். நீங்கள் வேணுமெண்டா டூத் பீக் இருக்கும் தனி, அதாலேயும் நீங்கள் குத்தி திருப்பி விடலாம். இப்போ எல்லாத்தையும் வளைச்சி திருப்பி விட்டுட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விடுங்க. இப்போ நாங்கள் இதை திருப்பி அடுத்த பக்கம் 1 மினிட் கழித்து திருப்பி விடுவோம். அப்போ தான் உள்ளுக்கும் நல்லா வேகும். இல்லைன்னு சொன்னால் வெளியில் வந்து கலர் மாறி இருக்கும், சில நேரம் உள்ளுக்கும் வேகாமல் இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் நல்ல வாசம் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் திரும்பி இருக்கோம், அடுத்த பக்கம் மாற்றி விடுவோம். இப்படி 2 தரம் செய்ய வேணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. இனி நாங்கள் இதை இறக்கலாம். இதை மூடி தூரம் மாற்றி விட்டுட்டு ஒரு 1 மினிட் கழித்து இறக்கலாம். நாங்கள் இதை இறக்குவோம். பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது பார்த்தீங்களா, நல்ல வாசமாகவும் இருக்குது, நெய் வாசமும் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் நீங்கள் அடுத்த பேட்ச் போடும்போது நீங்கள் நெய் கூட விட தேவையில்லை. என்ன பார்த்தீங்களா, நாங்கள் ஏற்கனவே விட்ட நெய் அதுலேயே இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ அடுத்த பேட்சையும் போடுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதலாவது நான் போட்ட பேட்ச் எப்படி இருக்குண்டு பார்க்கவே நல்ல அழகாகவும் இருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்குது. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் ஒரு நல்ல டீயும் குடித்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குண்டு. இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க உள்ளுக்கு நல்லா வெந்து பாருங்க, நல்லா இருக்குது பார்த்தீங்களா. கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ரொம்ப சீனி ஆட் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா வாழைப்பழத்தில் நல்ல இனிப்பு இருக்குது. விருப்பம் பண்ணிச்சுனா நீங்கள் சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், இல்லைனா கித்தூள். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
நல்லா இருக்கு, வித்தியாசமா டேஸ்ட். இனிப்பு எல்லாமே லிமிட்டா இருக்கு. என்ன உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இனிப்பு கூட பிடிக்காத அக்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம், சுகர் எதுவுமே ஆட் பண்ணாம. ஸோ என்னோட வீடியோஸ் பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோஸ் பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட லிங்க் அனுப்புங்க. இவங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.